Alhamdulillah. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lah. Wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ali Muhammadin. Kama sallaita ala Ibrahim wa ali Ibrahim innaka Hamidul Majid. Allahumma barik ala Muhammadin wa ali Muhammadin. Kama barakta ala Ibrahim wa ali Ibrahim innaka Hamidul Majid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி போற்றுவனாக எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிடமிருந்து பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லொரு நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் விட்டுச் சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபின்கள் தபோ தாபின்கள் நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்கினியே சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் கிருபையா ரமலானிலே உம்மஹாத்துல் மூமினீன் மூமின்களுடைய நம்பிக்கையாளர்களுடைய தாய்மார்கள் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகின்ற இந்த தலைப்பு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் மிக முக்கியமான தாயாக இருக்கின்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக இல்லாவிட்டாலும் கூட ஓரளவு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருமுனைக்கே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவனுடைய நல்லருளும் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் நின்று நிலபட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினியவர்களே, நேற்று நாம் மிக தெளிவாக நம்ம பார்த்தோம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்ந்தது, எப்படிப்பட்ட நிகழ்வுகளை அவர்கள் சந்தித்தார்கள் என்பதை பார்த்தோம். அதிலும் குறிப்பாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூஃபாவிலே ஆட்சியாளர்களாக அவர்கள் இருந்தார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னேன், இரண்டு ஆட்சியாளர்களை தவிர வேறு யாருமே மதீனாவை தங்களுடைய தலைமையமாக கொண்டு செயல்படவில்லை. முழுமையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இரண்டு மூன்று ஆட்சியாளர்களை நம்ம சொல்லலாம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இங்கே தலைமையாக இருந்தார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா உடைய காலத்திலே மதீனாவிலே ஆட்சி பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் கூட கூஃபாவிலேயே தங்கியிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அங்கே இந்த கலகக்காரர்கள் அல்லது பிரச்சனைக்குரியவர்கள், நேரடியாக சொல்ல வேண்டுமென்றால் கார்ஜியாக்கள், அவர்களால் எந்த பிரச்சனையும் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதிலேயே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தை கழித்தார்கள் என்று சொல்ல வேண்டும். 4 ஆண்டு காலம் அவர்களுடைய ஆட்சி. அந்த காரியாக்கள்னாலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி வருகின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த அளவுக்கு பதட்டப்பட்டார்கள் என்பதை பார்த்தோம். அவர்கள் பதற்றத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது என்பதையும் பார்த்தோம். அவர்கள் தெளிவான வார்த்தையில் சொன்னார்கள், இறைவன் அலி அவர்கள் மீது அருள் புரியட்டும், ஒரு விஷயம் அவருக்கு பிடித்து விட்டதென்றால் இறைவனும் இறை தூதரும் உண்மையை உரைத்தார்கள் என்று சப்தமிட்டு சொல்வார். ஆனால் ஈராக் வாசிகள் அவர் மீது அவதூறு சுமத்துகிறார்கள், விஷத்தை கக்குகிறார்கள்,
சின்ன விஷயத்தையெல்லாம் பெரிதாக்கி கூறுகின்றார்கள் என்று அவர்களை அன்னை ஆயிஷா அவர்கள் பேசியதை பற்றி அகமதிலும் புகாரிலும் பதியப்பட்ட அந்த ஹதீஸை நாம் பார்த்தோம். முஆவியா அடுத்த ஆட்சி பொறுப்புக்கு வந்து விடுகிறார். அவர் சிரியாவை தன்னுடைய தலைமையமாக கொண்டுதான் செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்படி செயல்பட ஆரம்பிக்கின்ற அவருக்கும் இவங்களுக்கும் இடையிலே உறவு எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க அந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் எப்படி எப்படியெல்லாம் நடந்தது என்பதை இங்கே பார்க்க வேண்டியது இருக்கிறார். மாவியாவின் ஆட்சி காலத்தில் தான் அலி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 4 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியிலேயே இருக்க விடாமலே அவர்களை எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தன்னால் முடிந்ததை சுத்தி இருந்தவர்கள் செய்தார்கள். மாவியாவினுடைய ஆட்சி காலம் நிறைவு வருவதற்கு 2 ஆண்டுகளுக்கு இருந்த நிலையிலேயே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இறப்பெய்தார்கள். மாவியாவின் ஆட்சி காலத்திலே 18 ஆண்டுகள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் என்பதையும் அந்த 18 ஆண்டுகளை கழித்தார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. சர்ச்சில் நிகழ்வுகளை தவிர அவர்களுக்கும் மாவியாவுக்கும் இடையிலே எந்த விதமான பிரச்சனையும் வரவில்லை. அவர்களிடம் பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதிலே மாவியா தெளிவாக இருந்தார். ஏனென்றால் உம்முஹாத்துல் முஃமினீன் மீது ஏதாவது பிரச்சனை என்றால் மதீனாவாசிகள் சும்மா இருக்க மாட்டார்கள், மீண்டும் ஒரு கழகத்துக்கு அது விட்டு விட்டு விடும் என்பதனாலே அவர் ரொம்ப பொறுமையாக டேக்கிள் பண்ணார், ரொம்ப தெளிவா. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஆலோசனை கேட்பது போல மதீனாக்கு வந்தால் முதலில் சந்திப்பதே அவர்களைத்தான் அப்படியெல்லாம் ஒரு இடம் கொடுத்திருந்தார். அப்படியெல்லாம் இடம் கொடுத்ததாக எப்படி நடந்து கொண்டார் அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் இதெல்லாம் நடந்தது. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா மதீனாவுக்கே அவர் வந்தார். அமீருல் மூமினீன் முஆவியா வருகிறார் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அவருடைய படைபலத்தோடு அங்கே வந்தார். ஆனால் வந்தவர் அவர் அழைத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழைத்து அவர்களுக்கு நான் பேச விரும்புகிறேன் என்று சொல்லியிருந்தால் கூட அவர்கள் எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கொண்டிருப்பார்கள் என்று தெரியாது. அவர் எதிர்பாராமலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டு பக்கத்திலே போய் உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்கிறார். அவன் வீட்டு பக்கத்தில் போய் ஒரு அமீர் வந்து அனுமதி கேட்கிறார். அங்கே உடனடியாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீடு தேடி வந்தவங்கள இந்த இதெல்லாம் வந்து அழகிய பண்பு. நம்ம எதிரியாக இருந்தால் கூட வீடு தேடி வந்துட்டாங்கன்னு வைங்க வரவேற்கணும். அது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அழகிய பண்பு. ஏன்னா எதிரியாக இருந்தால் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மிக அழகிய நடைமுறையை கையாள்வார்கள். ஏனென்றால் திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, நன்மையை கொண்டு தீமையை தடுங்கள் என்கிறது. நன்மையை கொண்டு தான் தீமையை இல்லாமல் ஆக்கணுமே தவிர தீமையை கொண்டு தீமையை இல்லாமல் ஆக்க முடியாது. அதுக்கு இது பகரமல்ல. அதனால் வந்து அழகாக உள்ள அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இயல்பாகவே அவங்கள்ட்ட உள்ள மூலம் நினைக்கிறேன் அந்த 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 ஒரு ஒரு பாயிண்ட் போட்டு பேசுகிறது. சில பேர் சொல்லுவாங்கள்ல அந்த பேச்சிலே ஒரு நுணுக்கம் இருக்கும்யா அப்படிமாங்கள்ல, அந்த மாதிரி பரவாயில்லையே தைரியமாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, பரவாயில்லையே தைரியமாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ளே உள்ளே கூப்பிட்டுட்டு என்ன தைரியமாக வந்துட்டீங்க பரவாயில்லையே ரொம்ப தைரியசாலம் தானீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நான் இங்கே ஒருவேளை
நான் இங்கே யாரையாவது மறைச்சு வச்சிருந்தா, யாரையாவது உங்களை கொல்லுவதற்காக, இந்த வார்த்தையை போடுறாங்க பாருங்க, உங்களை கொலை செய்வதற்காக நான் யாரையாவது மறைத்து வைத்திருந்தால் என்ன செய்வீர், என்ன செய்வீர்? அப்படியே அதாவது முதல்ல ஒரு இதாக வரவேற்று விட்டு, அப்புறம் அந்த தைரியத்தை பாராட்டி விட்டு, அதுக்கப்புறம் போடுறாங்க பாருங்க ஒரு போடு, உன்னை கொலை பண்ணுறதுக்கு தகுதியான ஆளியா நீங்கிறாங்க. அதனங்க அர்த்தம் சொல்வதையா மோமின்களுடைய தாய் சொல்றாங்க, என்ன கொலை பண்றதுக்கு ஒரு ஆளை உள்ள வச்சிருந்தா நீ என்னையா செய்வியர் அப்படின்னு. யாரையாவது நான் மறைத்து வைத்திருந்தால், உண்மை கொள்ள சொல்லியிருந்தால் உன்னுடைய நிலை என்ன இருக்கும் ஆயிஷாரதாதான் கேட்குறாங்க. உடனே அதான் ராஜதந்திரி, நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் உங்கள்கிட்ட, மிகப்பெரிய ராஜதந்திரி. அவருடைய வரலாற்றை பார்க்குறப்ப ராஜதந்திரங்கிறது அவர் கூட பிறந்திருக்கு. எந்த அளவுக்கு சொல்கிறாரு, உடனே இது சமாதான பூமி, இதான் மதினா சமாதான பூமியா, அப்போ அதில் ஏன்டா கலகம் பண்ணீங்க, கலகத்தை ஏற்படுத்தினது யார், உமையாக்கள் இல்லையா? உமையாக்கள் மூலியமாக அநியாயத்திற்கு அடி கொல்லப்படலையா? எத்தனை பேர்கள் கொல்லப்பட்டார்கள்? மறுவாணால் சகிதாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் மறக்க முடியுமா? சுபேர் அல்லா தலானை மறக்க முடியுமா? தல்ஹார் அல்லா தலானை மறக்க முடியுமா? எத்தனை பேரை நாம் இழந்திருக்கிறோம்? எத்தனை உன்னதமான சகாபிகள் இழக்கப்பட்டிருக்கிறார்கள்? அதையெல்லாம் மறந்துவிட முடியுமா? அப்போ தொடர்றாங்க, அவர் சொல்றாரு சமாதான பூமி அவ்விதம் தாங்கள் செய்ய முடியாது. இது சமாதான பூமியை நீங்கள் அப்ளை செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறாங்க மாவியா. அதுக்கு சொல்றாங்க, நியாயமுண்டி கொலை செய்வதை தடுக்கும், என்ன தடுக்கும் விலங்குகள், தடுக்கக்கூடிய ஒரு விலங்காக, விலங்குனா கை விலங்கு மாதிரி, விலங்காக ஈமான் உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த இறையச்சம், இந்த சமாதானம், இது உமக்கு எங்கே போன்றது? அஜர் இப்னு ஆதி, மிகப்பெரிய நபி தோழர், மிகப்பெரிய நபி தோழர், அந்த தோழர் வந்து அலிரல்லாதவனை ஆதரித்தார், அவ்வளோதான், அலிரல்லாதவனை ஆதரித்தார். அவர்களுடைய ஆதரவாளருங்கிற ஒரே காரணத்துக்காக அலிரல்லாதவனோட மௌத்தாக்கப்பட்ட பின்பு, கொல்லப்பட்ட பின்பு இந்த இவரை கைது செய்தார். கைது செய்து அந்த இடத்துல வைத்து தண்டனை கொடுப்பதற்கு இவர்களுக்கு இது வக்கு இல்லை, வகை இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் சிரியாவுக்கு கொண்டு போகிறார். ஆயிஷா ரலாத்தாலு இந்த செய்தி எட்டுகிறார். உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். அவர் போய் சேர்றதுக்கு முன்னாடியே கத்தம் பண்ணிட்டாங்க, இவரை கொலை பண்ணிட்டாங்க. அந்த தூதரை அனுப்பினார். அவர் சேரும் முன்பே அவர் கதை முடிக்கப்பட்டு விட்டது. மாவியாவை சந்தித்த உடனே இதுதான் கேட்டாங்க, இறையச்சத்தை பற்றிலாம் பேசுறது மாவியாவுக்கு நல்லா இருக்கு, ஆனால் மாவியாவே ஹஜருடைய விஷயத்தில் உங்கள் இறையச்சம் எங்கே போனது? உங்கள் இறையச்சம் அவர்களுடைய விஷயத்தில் எங்கே போனது? அவரை கொலை செய்த போது அல்லாஹ்வின் அச்சம் ஏற்படவே இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு அச்சம் வரவே இல்லையாங்க? ஒரு பெரிய நபித்தோழராச்சே, வயதானவர், மிகப்பெரிய அறிஞர், அவரை கொள்றதுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சுங்கிறாங்க. அப்ப இறையச்சம் விலங்காக தடுக்கவில்லையா? ஈமான் தடுக்கலையா உங்களை? அப்பவும் இந்த ஆள் சொல்றாரு பாருங்க, அதாங்க இந்த சொல்வன்மை உள்ளவர்கள் அத்தனை பேருங்க பொழைக்க தெரிஞ்சவங்கம்மாங்க. அந்த மாதிரி இவரிடம் அது சொல்லப்படுகிறது பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க, இதில் எனது குற்றம் ஒன்றுமே இல்லை. என் குற்றம் எதுவுமே கிடையாதுங்க இதில், நான் குற்றம் செய்யவே இல்லையே. குற்றம் செய்யலைன்னா அப்ப எப்படி கொல்லப்பட்டார்?
சாட்சி சொன்னாங்கல்ல அவங்க தான் குற்றவாளிங்க. அவருக்கு எதிராக சாட்சி சொன்னாங்க, அந்த சாட்சியை வச்சு நாங்கள் கத்தல் பண்ணிட்டோம். அப்ப நான் குற்றவாளி இல்லை, சாட்சி சொன்னவன் குற்றவாளி. எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க, எவ்வளவு தெளிவாக, இவ்வளவு தீர்மானமாக தான் கையாளக்கூடிய வார்த்தைகளை கூட அவ்வளவு கேர்ஃபுல்லாக கையாளக்கூடிய ஒரு நபர் தான் ஐந்தாவது கலீஃபா. ஐந்தாவது கலீஃபா என்னால் ஹசனையும் இருக்க விடல, உசைனையும் இருக்க விடல. அதுக்கு அடுத்து வருவோம் என்ன நடக்குதுங்கிறது. என்ன அவ்வளவு பெரிய அநீதிகளும் அக்கிரமங்களும் கட்டவிழ்த்து விட்டப்பட்ட காலம் அது. ஆனால் சாதாரணமான காலம் இல்லை. ஒரு அடக்குமுறையாளருக்கு கீழே வந்து மக்கள் அடங்கித்தான் இருப்பார்கள் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் மாவியார் இல்லாதாரனுடைய காலம். 20 ஆண்டுகள் அவர் அவ்வளவுக்கு ஆட்சி செய்தவர் யாரும் கிடையாது. இஸ்லாமிய உலகத்தில் அவர் அளவுக்கு ஆட்சி செய்தவர்கள், தொடர்ந்து ஆட்சி செய்தவர்கள் யாரும் கிடையாது. அப்போ எப்படி ஆட்சி செஞ்சிருப்பார்னு பார்த்துக்கிறேங்க. அப்படி சொன்ன உடனே வந்து ஹைசர் அல்லா தலானோ ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தது. எப்படி இவ்வளவு சாதாரணமாக இவர் சொல்கிறாரு. இன்னொரு அறிவிப்பில் வருது. அந்த அறிவிப்பில் எப்படி வருதுன்னா, அன்னையே எனக்கு நல்ல ஆலோசனை சொல்ல யாருமே என் பக்கத்தில் இல்லை. இந்த மாதிரிகள் தவறுகள் நடப்பதற்கு அதுதான் காரணம், அவர் இல்லையா. நல்ல ஆலோசனை சொன்னால் அவருக்கு ஆள் கிடையாது. அப்படி ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் இருந்திருந்தால் இந்த தவறு நடக்காது என்று சொல்லக்கூடிய அளவில் மாவியா இதை சொல்கிறாரு. இது தவறில் இடம்பெற்றிருக்கிறார். அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கூஃபாவை பொறுத்த மாத்திரத்தில் எங்கள் ஹஜர் வந்து கூஃபாவில் தான் வாழ்ந்தாங்க. மிகப்பெரிய தாயி, அல்லாஹ்வுடைய ரசூலால் மிக நேசிக்கப்பட்டவர்கள் அவங்க வாழ்ந்தாங்க. கூஃபா வந்து ஒரு எப்பவுமே துணிச்சல் மிக்க ஒரு நகரம். அந்த துணிச்சல் மிக்க மக்கள் இளைஞர்கள் கொண்ட ஒரு ஏரியா. ஆனால் அவர்களை எல்லாம் பயத்தின் மூலியமாக தன்னுடைய கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டார் மாவியா. கொண்டு வந்த பின்புதான் இவர் இருந்தால் புரட்சியை ஏற்படுத்துவார், இளைஞர்களை ஒன்றுபடுத்துவார், மீண்டும் திரட்டுவார், திரட்டினால் நமக்கு எதிராக அதை அவர் கட்டமைப்பார். அதனால் இவரை இல்லாமல் ஆக்கிட்டா யாரும் புரட்சி பண்ண மாட்டாங்க. அதுதான் அவருடைய கூறிய என்ன சொல்வது, நீண்ட நெடிய பார்வை, அந்த அளவுக்கு பார்வை. இதில் ஹஜர் அவர்கள் கொல்லப்பட்ட போது அங்கே சிரியாவில் கொண்டு போய் கொலை செஞ்சாங்க. அதில் ஒரு கவிஞர் வந்து கூஃபாவில் இருக்கிறாங்க, ஹஜர் இல்லாதனுடைய நெருங்கிய நண்பரும் கூட. அவர் எழுதுகிறாரு, ஈரக்குலையை மென்று தின்றவனுடைய மகனே, ஈரக்குலையை மென்று தின்றவளுடைய மகனே, உனக்கு ஈவும் இரக்கமும் எப்படி வரும்? ஈரக்குலையை மென்று தின்றது யாருன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாரு? அப்போ இந்தா யாரு? அபு சுபியான். இவர் யாரு? இந்தாக்கு மகன். இப்போ புரியுதா? வினை எங்கே இருந்தெல்லாம் வருதுன்னு புரியுதா? பழி எங்கே இருந்தெல்லாம் வருதுன்னு புரியுதா? எல்லாத்துக்கும் சேர்த்துத்தேங்க மொத்தமாக ஒன்று நடக்குது. இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எப்படி மனிதர்கள் மனிதர்கள் தான் எல்லா காலத்திலும், எல்லா காலத்திலும் மனித மனுஷனாக தான் இருக்கிறான். இறையச்சம் உள்ளவன் தப்பிச்சுக்கிறாங்க. இறையச்சம் உள்ளவன் அல்லாஹுக்கு பயப்படுகிறான், அச்சப்படுகிறான், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறான்.
அதனால சோதனைகள் அத்தனையில் வந்தாலும் தாங்கி கொள்கிறான், எத்தனை அவதூறுகள் வந்தாலும் தூக்கி தள்ளுறான். அவர் பாடுறாரு, அந்த பாடினப்போ இதை உள்வாங்கிக்கிட்டு ஆயிஷர்லாத்தனுக்கு இது வந்து கிடைக்குது. இது உள்வாங்கி கொண்டு ஆயிஷர்லாத்தன சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை, வாழ்க்கைக்கு நிழல் கொடுத்த மேலானவர்கள் எல்லாம் சென்று விட்டனர். வாழ்க்கைக்கு நிழல் கொடுத்தவர்கள் மேலானவர்கள் எல்லாம் சென்று விட்டனர். வறண்ட ஒட்டகையின் தோல் போன்ற அந்த போன்ற வட்டியின் இடையே அந்த வறண்டு போன ஒன்றுமில்லாத ஒட்டகம் எப்படி நிற்குமோ அந்த ஒட்டகத்தை போல வறண்டு விட்டது. அவர்கள்தான் வாழ்கிறார்கள், நன்மை செய்யவும் மாட்டார்கள், நல்லதை எதிர்பார்க்கவும் மாட்டார்கள். அவர்களுடைய பேசுபவர்கள் கூட புறம் பேசுபவர்கள் தான், அவரோடு பேசுறது கூட புறம் பேசுறது தான். ஈராக்கிலும் எகிப்திலும் வாழ்ந்தோர் உஸ்மான் அவர்களை தப்பாகவும் தவறாகவும் பேசினார்கள். சிரியாவாசிகளோ அரை அலியை பற்றி குறை சொல்கிறார்கள். அவர்கள் அறிந்து கொண்டே அநியாயம் செய்கிறார்கள், அறிந்து கொண்டே அநியாயம் செய்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன வார்த்தை தூதர்களின் தோழருக்காக அதாவது இறைத்தூதரனுடைய தோழருக்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்களுக்காக அருளையும் மன்னிப்பையும் கோரி துவா செய்யுமாறு இறைவன் திருமறையில் சொல்கிறான். அவங்களுக்காக இப்போவும் சொல்கிறேன், தயவு செய்து இந்த ஹதீஸை நிராகரிக்குங்க பேரால கூட நபி தோழர்கள் குறை சொல்லிட்டாங்க. இப்போவும் சொல்கிறேன், அவங்களுடைய இடம் வேறு, அவங்களுடைய தரஜா வேறு. நீங்கள் அது உடனே இந்த ஆள் சலஃபா மாறிட்டான், சலஃபு சித்தாந்தம் பாருங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் சலஃபு சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்துக்கு இடையில் இவர்களும் வந்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படி அல்ல. எல்லா நபிமொழியும் ஏற்றுக்கொள்ளணுங்கிறது உண்மையாக இருக்கட்டும், அது வேறு. ஆனால் அதற்காக சகாபிகளை ஏசிவிட வேண்டாம், நபி தோழர்களை ஏசிவிட வேண்டாம். எனக்கு பாருங்க, தூதரின் தோழர்களுக்காக அருளையும் மன்னிப்பையும் கோரி துவா செய்யுமாறு இறைவன் திருமறையிலே சொல்கிறான். இவர்களோ திட்டி தீக்கின்றார்களே இந்த பாவிகள், அவங்கள திட்டி தீக்கிறாங்க. உஸ்மான் ரலா துட்டுறாங்க, அலி ரலா திட்டுறாங்களே அப்படின்ட்டு அந்த விரும்பி போய் சொல்றாங்க. இது முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கு, இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கிறது. அழிர்லாத்தானவை விட்டு பிரிஞ்சு போன அந்த காரியாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு இடத்துல ஒன்று கூடி ஒரு சின்ன மினி அரசாங்கம் அங்கே நடக்க ஆரம்பிக்கிறார். காரியாக்கள் கீழே ஒரு அரசாங்கம் இருந்தது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. இது கர்பலா வர்றப்போ புரியும். நிறையங்க வரலாற்று பக்கங்களில் பார்க்குறப்போ ரத்தம் 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 ரத்தம், நிலமெல்லாம் ரத்தம், நிலமெல்லாம் ரத்தம். அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டமைக்கப்பட்ட அந்த அற்புதமான சமுதாயம் எங்கே தவறு செய்தது என்று அவர்களை உணர்ந்து கொள்வதற்கு முன்பே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. தவறை உணர்ந்து பின்வாங்குறாங்க இவங்க, தவறை உணர்ந்து சரி காண்றாங்க அலி. எல்லாம் நடந்து முடிந்து எல்லாம் நல்லா ஆகிறதுக்குள்ளேயே கதை முடிஞ்சிருது. அதில் தப்பிச்சது அலி இல்லாத காலத்தில் வாழ்ந்தவர்களில் அன்றைக்கு அந்த ஒட்டக போரில் இருந்தவங்கள தப்பிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ஒரு ஆள் தான், மற்றவர்கள்லாம் முடிச்சிட்டாங்க. இவங்களையும் முடிக்க பார்த்தாங்க, அல்லாஹ் பாதுகாத்துட்டான். அவ்வளோதான், அல்லாஹ் பாதுகாத்துட்டான்னா என்ன, இந்த இவ்வளோ ஹதீஸுகளை கொண்டு வந்து சொல்ல வேண்டியது, இந்த உலகத்துக்கு நிறைய விஷயங்களை கற்பிக்க வேண்டியது, பாடம் சொல்ல வேண்டியது இருக்கு, பாடம் நடத்த வேண்டியது இருக்கு. அதுக்காக அல்லாஹ் தஆலா அவங்கள பாதுகாத்தான். அது அடுத்து இன்னும் நடக்குது, இந்த காரியாக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்த ஹரூர்
ஹரூர் அப்படிங்கிற அந்த இடத்த உருவாக்குறாங்க. அதில் உருவாக்குறதுக்கு அப்புறம் நிறைய ஃபத்வாக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபத்வாக்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இங்கே நடக்குது. இது ஆயிஷா ரலா தாலாவோட நேரடியாக சம்மந்தப்படுறாங்க, அதனால் இதை சொல்கிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க. மாதவிளக்கு காலங்கள் இருக்கு இல்லையா, மாதவிளக்கு ஏற்படுகின்ற காலங்களில் பெண்களுக்கு வந்து தொழுக கூடுமா கூடாது, இல்லை திருப்பி தொழணுமா, தொழுக தேவையில்லையில்ல, நோம்பு திருப்பி வைக்கணும் இல்லையா. இதுக்கு தான் ஃபத்வா. என்ன ஃபத்வான்னா, நோம்பை திருப்பி வைக்கிறோம்ல, திருப்பி தொழுதா என்ன ஃபத்வா? காதியாக்கள் கொடுத்த ஃபத்வா. இந்த ஃபத்வாக்கள் தான் குழப்பங்களை மேலோங்க செய்தது. என்னடா இது, ஈராக்கில் நபி தோழர்கள் இத்தனை பேர் இருந்திருக்காங்களே, அதுக்கப்புறம் தானே அபு ஹனீபா வர்றாங்க, அபு ஹனீபா வந்ததுக்கப்புறம் ஏண்டா இவ்வளோ பெரிய குழப்பம் அப்படின்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது. குழப்பத்தை எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டாங்க. ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க, உடனே டக்குன்னு கேட்குற கேள்வியை வச்சுக்கிட்டு அதான் அறிவு, அதான் நுண்ணிய அறிவு. டக்குன்னு சொல்கிறாங்க, நீ என்ன ஹரூரியாக்களா? அந்த ஊரை வச்சு கேட்குறாங்க, நீ அரூரியா வச்சாதவளா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்டவன், ஏன் நம்ம நோம்பு நோற்பது போல் பின்னாடி எதுக்கு நம்ம இதையே பிடிக்கக்கூடாது, இதையே வைக்கக்கூடாது, ஏன் தொழக்கூடாது? இப்படி ஒவ்வொன்றும் ஒரு சின்ன சின்ன பாட்டை மட்டும், அவங்க சம்மந்தப்பட்டதை மட்டும் சொல்கிறேன். இது பஹாரியில் இடம்பெறுது, பஹாரியில் இடம்பெறக்கூடிய நேரடி ஹதீஸு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மாவியா ஒரு நல்ல பிள்ளையாக ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறார். என்ன லெட்டர் எழுதினார்னா, அன்னையே எனக்கு மிகச்சிறந்த ஆலோசனை தேவை, இந்த உலகத்தில் உங்களை விட்டு ஆலோசனை சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது, அப்படி போடு அருவாள். நீங்கள் தான் ஆலோசனை சொல்லணும், ரத்தின சுருக்கமாக சொல்லுங்க, பெரிய இதெல்லாம் வேணாம், சுருக்கமாக சொல்லுங்க, ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுகிறார். தூதுவன் கடிதம் கொண்டு வந்து கொடுக்குறான். உடனே இவங்க ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, ரொம்ப ரத்தின சுருக்கமாக கொண்டு வந்தவனை வச்சுக்கிட்டே எழுதி கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ரத்தின சுருக்கமாக எழுதுகிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், மனிதர்களின் அதிருப்தியை பொருட்படுத்தாமல், மனிதர்களுடைய அதிருப்தியை பொருட்படுத்தாமல் இறைவனின் திருப்தியை தேடுபவனை, இறைவனுடைய திருப்திக்காக பண்ணக்கூடியவனை, மனுஷன் என்ன அதிருப்தி வேணாலும் பண்ணிட்டு போகிறான், இறை திருப்தி எனக்கு முக்கியம், அல்லாவிடம் நாளைக்கு நான் பதில் சொல்ல வேண்டும், அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கின்ற போது அவன் கேள்வி கேட்கின்ற போது அதை சரியாக பதில் சொல்கின்ற நாவு எனக்கு வேண்டும். இறைவனுடைய திருப்தியை நீங்கள் தேடுபவனை மனிதர்களின் அந்த அதிருப்தியான நிலை இருக்குல்ல, அதில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்துக்கணும். மனிதர்கள் என்ன அதிருப்திப்பட்டாலும் அல்லாஹ் வந்து பாதுகாத்துருவான், ஏன் நீ இறை திருப்திக்காக செஞ்ச, அதுக்காக நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு வாங்கலாம். ஆனால் அதே நேரம் மனிதர்களுடைய திருப்திக்காக எவன் அல்லாஹுக்கு எதிராக செயல்படுகிறானோ அவனை அல்லாஹ் மனிதர்களிடமே விட்டு விடுவான், மனிதர்களிடமே விட்டு விடுவான், தீயவற்றிலிருந்து இறைவன் கண்டிப்பாக பாதுகாப்பு தர மாட்டான். நீ மனுஷ திருப்திக்காக பண்றியா, நீ ஏன் திருப்திக்காக நீ பண்ண மாட்டியா, அப்ப மனுஷன்டே வாங்கிக்க, மனுஷன்டே போய் வாங்கிக்க, அங்க திருப்தியை பெற்றுக்கொள். ஏன் என்னட்ட வர்ற, ஏப்பா வர்ற அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவனுடைய அதிருப்தியை செய்து மனிதர்களின் திருப்தியை சம்பாதிப்பவன் மனிதர்களிடமே இறைவன் ஒப்படைத்து விடுவான். எனவே மேல் கூறியதை
நான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்ல சொல்ல கேட்டிருக்கிறேன், அடிக்கடி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வாலைக்கும் சலாம். அவ்வளோதான் திருமதியில் இது இடம்பெறும், திருமதியில் இடம்பெறும். இந்த ஹதீஸ்களுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஹதீஸ் குத்தூசின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹதீஸுல் குத்தூசினா என்ன? அல்லாஹ் நேரடியாக பேசுவது போல் சொல்வது, அதாவது வகிக்கும் நபிமொழிக்கும் இடையில் உள்ள, வகிக்கும் நபிமொழிக்கும் இடையில் உள்ள. அதில் வந்து மிக பிரபலியமான ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, அது இது சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல சொல்கிறேன். அந்த ஹதீஸில் அல்லாஹ் சொல்வான், நான் நோயுற்றிருந்தேனே, அல்லாஹ் சொல்வானா, நான் நோயுற்றிருந்தேனே, என்னை நீ வந்து பார்த்தாயா? மனிதன் சொல்வானா, யா அல்லாஹ், அகிலத்தினுடைய அதிபதியே, உனக்கு நோயா? இந்நாள் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தாரே, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படியே ஹதீஸில் இல்லை, நான் இந்நாள் நோயுற்றிருந்தாரே, அவரை போய் நீ விசாரித்திருந்தால் நீ என்னுடைய பலனை கண்டிருப்பாய், போய் விசாரித்திருந்தாலும் நீ பலனை கண்டிருப்பாய். இன்னொன்று சொல்கிறான் அல்லாஹ், நான் பசித்திருந்தேனே, என் பசிக்கு நீ உணவிட்டிருந்தாயா, உணவு தந்தாயா? யா அல்லாஹ், நீனே பெரியவன், நீனே உணவளிப்பவன், நீ எப்படி அல்லாஹ் இந்நாள் உன்னிட்ட வந்து கையேந்தினானே, உன்கிட்ட கேட்டானே, பசியோடு இருந்தானே, அவனுக்கு உணவளித்திருந்தால் நீ என்னை கண்டிருப்பாய், நீ என்னை கண்டிருப்பாய். நான் தாகித்திருந்தேனே, எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாயா? இதே மாதிரியே கேள்வி, இதே மாதிரியே பதில். அப்போ அல்லாஹ்வை நம்ம எங்க தேடிட்டு இருக்கிறோம்? இறை திருப்தி என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது இதுதான், நோயாளிகளுடைய நோய் விசாரிப்பது, பசியாளிகளுக்கு உணவளிப்பது. தண்ணீர் விஷயம் இருக்கு பாருங்க, இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாகும், இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாகணும். தாகம் என்று வந்து விட்டதென்றால் தாகத்துக்கு தண்ணீர் கொடுப்பது உடனடி கடமை, நம்ம உடனே கொடுக்கணும், கொடுக்காமலே இருந்து விடக்கூடாது. அப்போ இதெல்லாம் இறையச்சம். இதை மாவியா கெழுதி அனுப்புகிறாங்க, அமீர் மாவியா ஒட்டுமொத்த வாழ்க்கை மீதான விமர்சனமாக வரலாற்று ஆசிரியர்கள் இதை பார்க்குறாங்க. ஒரே ஒரு இதுதான், மாவியாவுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் சுருக்கித்துக்கு உள்ள வச்சிட்டாங்க. நீ இறையச்சத்துக்காக இருந்தீர் என்றால் வெற்றி பெறுவீர், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். மக்களுக்காக வாழ்ந்தீர் என்றால் மக்கள்கிட்ட கொண்டு போய் அல்லாஹ் விட்டுருவான், அப்புறம் நடக்கக்கூடியது வேற அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் மாவியார் அல்லாத்தாரு ரொம்ப கரெக்டாக ரெடி பண்ணுறார். தனக்கு பின்னாடி தான் மகன் வந்து பொறுப்புக்கு வரணும், அது எல்லோரும் கரெக்டாக இருப்பாங்க பிள்ளைக்கு. தனக்கு பின்னாடி தான் மகன் வரணும்னா அந்த மகனை முதல்லே கரெக்டாக கொண்டு வந்துடுறாங்கள உள்ள, எதில் கொண்டு வந்தால் மக்களுக்கு தெரியுமோ அதில் கொண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. நம்ம உலகத்தை பொறுத்த மட்டும் சினிமா தான் மக்கள் மத்தியில் போய் நிற்கக்கூடிய ஒன்று. அப்போ சினிமாவில் அப்படி மெதுவாக கொண்டு வந்து விட்டுறாங்க. சினிமாவில் வந்ததுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கூட்டங்களாக பேச விட்றாங்க. அப்புறம் பேசி முடித்ததுக்கப்புறம் நீ தான் எம்எல்ஏங்கிறாங்க. எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அமைச்சர்லாம் கொடுக்க மாட்டேன், எப்படி அது அப்படின்னு பார்த்து எந்த ஜோசியக்காரன் சொன்னானோ தெரில. அப்படி அமைச்சர் பொறுப்பை கொடுத்துடாதீங்க, வம்பா போயிடும், உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போது அடுத்த அமைச்சராக எதிர்பார்க்கப்படுகிறார், அடுத்து வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்ட்டு. முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய படம் இருக்கும், அது கலைஞர் கருணாநிதியினுடைய படம்,
அது இதயத்துக்கு பக்கத்தில் ஸ்டாலின் சாப்பிடக்கூடிய படம் இருக்கும். மற்றவங்களாம் துணுண்டு துணுண்டாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஸ்டாலின் சாப் பெருசாக இருக்கிறார். அவர் இதயத்தில் வந்து உதயநிதி சாப் இருக்கிறார். வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே யசீது வந்து யசீதை கொண்டு வர்றார். யசீது யார்றா? மாவியாவுடைய மகன். அவர் இருக்கிறப்பே ரெடி பண்ணுறார். இருக்கிறப்பே மாவியா வந்து ரெடி பண்ணுறாரு, யசீதை ரெடி பண்ணுறார், தயார் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காக. எப்பவுமே வந்து தான் சொல்ல மாட்டாங்கல்ல, என் பிள்ளை தான் அடுத்த முதல்வர் என்பதை நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்ல மாட்டாங்க. யார் சொல்ல கொண்டுவாங்க? துரைமுருகன் சொல்வார், அந்த பக்கம் வந்து பொன்முடி சொல்வார், இந்த பக்கம் அவர் சொல்வார், இவர் சொல்வார்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே எப்படி சொல்ல விடுறாரு? மதினாவுடைய கவர்னர் மர்வானை சொல்ல வைக்கிறார். மர்வான் வந்து சொல்கிறாரு, மதீனத்து நபவியில் நடைபெறுகிறது, இந்த இடத்துல வந்து மாவியார் எல்லாத்தரம் வயதாகிடுச்சு, வயசு உங்களுக்கு நியாயமான வயசு மாவியாக்கும், அந்த வயதாகிவிடுகிறது, அடுத்து வந்து இந்த பொறுப்புக்கு வருவதாக இருந்தால் யசீத் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று நான் முன்மொழிகிறேன். அவர் மாவியா சொல்லையா, மருவானா முன்மொழிகிறார். இந்த மருவான் முன்மொழிந்த உடனே பொது சபையில் உடனடியாக எழுந்து கேட்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒரு சஹாபியும் அல்ல, அப்படி தேர்ச்சி பெற்றவரும் அல்ல, எந்த நிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பயங்கரமாக அப்ஜெக்ஷன் பண்ணுறார். யாரான்னு பார்த்தா அப்து ரஹ்மான் இப்னு அபுபக்கர். அபுபக்கர் அல்லாஹ்வுடைய மகனார் எழுந்து நின்று தன்னுடைய அப்ஜெக்ஷனை வந்து நேரடியாக பதிவு செய்கிறாங்க. உடனே வந்து இம்மீடியட்லி தன்னுடைய மெய்க்காவலாளிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு கைது பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. அவங்க அப்து ரஹ்மான் உடனே பக்கத்தில் தானே, நபவினா நபவியை ஒட்டி தானே வீடு, ஆயிஷாரல்லா தரான வீடு, அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போன உடனே வீட்டில் போய் கைது பண்ணுறதுக்கு தைரியம் கிடையாது, ஏன்னா மூவாத்திர மோமினி. அவங்க வீட்டுக்குள்ளே போனால் பிரச்சனை தான், பஞ்சாயத்தாக, அதனால் வந்து ஒன்றும் செய்ய முடியல. அதை செய்ய முடியாததை அவர் வெளிக்காட்டுறா இருப்பாருங்க. மருவான் எப்படி மற்ற வார்த்தைகள் மூலியமாக வெளிக்காட்டுகிறான், ஒரு குரானுடைய ஆயத்தையே கொண்டு வந்து வசனத்தையே கொண்டு வந்து அதை சொல்லி காட்டி இப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 46வது அத்தியாயத்தில் 17வது வசனம் அல் அஹ்காஃப், அதில் 17வது வசனம் அடைச்சே சி, அது மற்ற இதில் சீன்னு வந்திருக்கும், அடைச்சே என் பெற்றோர்களை கடிந்து கொண்டவனும் இருக்கிறான் என்று, தன் பெற்றோர்களை கடிந்து கொண்டவனும் இருக்கிறான் என்ற இந்த வசனத்தை சொல்லிட்டு, இந்த வசனம் இவனுக்காகத்தான் இறங்கியிருக்கிறது, இவர்களுக்காக. அந்த வார்த்தையை ரெண்டு பேரும் சேர்த்தே சொல்றார், இவர்களுக்காகத்தான் இறங்கியிருக்கிறது அப்படிங்கிறார். இது சொல்லுன்னா அடுத்த ஒட்டின வீடு தானே, இந்த வார்த்தையும் உள்ளே கேட்குது. ஆயிஷா ரலத்தான் டக்குன்னு வெளில வந்துட்டான், டக்குன்னு வெளியில் வந்து மிக தெளிவாக சொல்கிறாங்க, எனது தூய்மையை பறைசாட்டும் வசனத்தை தவிர எங்களை பற்றி இறைவன் ஒரு வசனத்தை கூட அறளவில்லை. இது யாரை பற்றியது என்பதை நான் சொல்லட்டுமா? இது யாரை பற்றி சொல்லியிருக்கு இந்த வசனங்கிறத நான் சொல்லட்டுமா? அப்போ எந்த அளவுக்கு மாறி போயிருக்கு பாருங்க. இறை வசனங்களை வைத்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டிருந்த அளவுல நிகழ்வுகள் முற்றி போய்விட்டது. யசீதுடைய அந்த முன்மொழிவை ஆயிஷா ரலியல்லாஹு முற்றிலுமாக நிராகரிக்கிறார், முற்றிலுமாக நிராகரிக்கிறார், ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்க பண்ணுங்க, பையத்துங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதை எப்படி வந்து நீங்களாக முடிவு செய்து அப்பனும் மகனும் முடிவு செய்து கொண்டு வந்து நிப்பாட்டிடுவீங்களா? அப்போ இங்கே நடக்குது, அதை அவங்க எதிர்க்கிறாங்க. மாமியாவுடைய ஆட்சி காலத்தில் அடுத்து ஒரு மூத்து, மாமியாவுடைய ஆட்சி காலத்திலையும்
அதுக்கு அடுத்து வந்த எசீதுனுடைய ஆட்சி காலத்திலேனா நிறைய மௌத்துகள், நிறைய உயிரிழப்புகள். இங்கே அசன் இல்லாத்தாலானு, அசன் இல்லாத்தாலானு மௌத்து, அசன் இல்லாத்தாலானு அவர்களும் அழியில்லாத்தாலானுடைய மௌத்துக்கு பின்பு ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள், ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள். அப்படி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சின்ன சின்ன அவர்களுக்கு ஆதரவாளர்கள், அவர்கள் பின்னாடியும் ஒரு கூட்டம், எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஹசன் இல்லாத்தானோய் வைத்து கொண்டு சிறுவராக இருக்கின்ற போதே இவரால் பேரனை காட்டி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவரால் மிகப்பெரிய அளவிலே இஸ்லாமிய அந்த ஆட்சியில் ஏற்படக்கூடிய பிளவும் சிந்தப்படக்கூடிய இரத்தத்தையும் இவர் எடுக்கின்ற முடிவு தவிர்த்து விடும். முன்னறிவு, இவர் எடுக்கின்ற முடிவு தவிர்த்து விடும். பெரிய பிரச்சனைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது உடனடியாக ஹசன் இல்லாத்தாலும் சொல்கிறாங்க, யாராவது ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும், மாவியாவிடம் படைபலம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, நீங்கள் விட்டு கொடுக்கறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. இந்த ஹதீஸை ஞாபகம் ஊட்டியே ஹசன் இல்லாத்தாலும் சொல்கிறாங்க, நான் நன்மை கருதி, இந்த சமுதாய மக்களுடைய நன்மை கருதி, முஸ்லிம்களுடைய நன்மை கருதி, மூமின்களுடைய நன்மை கருதி நான் இந்த பதவியிலிருந்து விலகி கொள்கிறேன் என்றான், விலகிட்டான். நான் இதில் இந்த வரலாற்று நூலில் இது பதிவு செய்யப்படலை, ஏன்னா ஷார்ட் ஷார்ட்டாக போயிட்டுருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சம்மந்தப்பட்டதில் மட்டும் அப்படி தொட்டு தொட்டுட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய பதிவு ஹசன் இல்லாத்தாலானு அவர்களுக்கு திட்டமிட்டு அவருடைய மனைவியின் மூலியமாக, அவருடைய மனைவியின் மூலியமாக, அந்த காலத்திலே ஸ்லோ பாய்ஷன் இருந்திருக்கு, ஒரு வகையான பாய்ஷன், கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை கொள்ளக்கூடியது. இது சுலை பாய்ஷன் இருந்துச்சா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் பார்க்குறா இருந்தா, அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு யூத பெண்மணி உணவுக்கு அழைக்கிறார், விருந்துக்கு அழைக்கிறார். விருந்துக்கு அழைத்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, அந்த கறியில் விஷத்தை குத்தி வச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சாப்பிட்டுறாங்க. அந்த உடனடியாக சொல்லப்பட்டு விட்டால் கூட, ஆனால் அந்த விஷத்தினுடைய தாக்கம்தான், அல்லாஹ்வுடைய ரசூல் பின்னாடி சொல்கிறாங்க, அந்த தாக்கம் தான் இன்றைக்கும் என்னுடைய தலை வலியாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உட்கொள்ளக்கூடியது, அதில் நோய்வாய்ப்பட்டு கடைசி தருணத்தை எட்டக்கூடிய அளவில் அந்த வாழ்க்கை வருகின்ற போது ஒரு செய்தியை ஹசன் இல்லாத்தாலானு ஆயிஷா இல்லாத்தாலானு சொல்லி அனுப்புகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம், எங்கிட்ட ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டனார் என்ன செல்லமாக வளர்த்துருக்காங்க, அவங்க மடியில் தான் இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கடைசி நேரத்தில் அவங்க பக்கத்தில் உறங்க ஆசைப்படுறாங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு இடம் தாங்க, நான் அவங்க வீடு இல்லை. ஆயிஷா இல்லாத்தாலும் இந்த செய்தி சொல்லப்பட்ட உடனே அழுது விட்டு சொன்னார்கள். அவர்களுடையது எல்லாம், என்னிடம் அனுமதி பெற வேண்டிய தேவையே இல்லையே, அவர் என்கிட்ட அனுமதி பெறதுக்கு என்ன தேவை இருக்குது, தாராளமாக தாராளமாக அந்த இடத்த அவர்களுக்கு அளிக்கிறேன், அவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்படட்டும்,
இந்த செய்தி போனவுடனே மோத்து நடந்தவுடனே தூக்கிட்டு வர்றாங்க. ஜனாசா தூக்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்த மதீனமும் என்ன ரசுல்லா உடைய பேரை அலியுடைய மகன் ஃபாத்திமாவுடைய மகன் சாதாரணமானதல்ல. மதீனாவும் அவருக்காக காத்திருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல ஜனாசா கொண்டு வந்த உடனே கவர்னர் மர்வான் வந்து நிற்கிறார் தன்னுடைய படைபலத்தோடு. இந்த இடத்துல அடக்கக்கூடாது. அது எப்படி நீங்கள் அடக்குவீங்க? உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்டு உஸ்மான் அவர்கள் அடக்குவதற்கு இடம் கொடுக்காத இந்த இடம், அவர்களுக்கு கொடுக்கப்படாத இந்த இடம், ஏன் பொது மையவாடியில் கூட அடக்கம் பண்ண விடாமல் யூத மையவாடியில் அடக்கம் செய்ய வைத்தீர்களே, அப்போதெல்லாம் எங்கே போயது உங்களுடைய கருணை? உங்களுடைய கருணை எங்கே போயது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு வந்து இதில் அடாப்ட் பண்ணவொன்னே மதீனத்து மக்கள் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறாங்க. ஏன்னா இதில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. மர்வான் அதான் சொன்னோன்னே, ஒரு நல்ல டெக்னிக்கல் பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையும் மாவியா கையில் வச்சுருந்தார். நல்லா பேச்சாற்றல் உள்ளவர்கள் அத்தனை பேரும் மாவியா கையில் இருந்தான். இப்படி சொன்னவொன்னு அந்த குழப்பம் வந்து மேலும் வந்து அடக்கிறதுக்கு விடலைன்னு ஒன்று ஒரு பக்கம் உசைன் இல்லாத்தான் டக்குன்னு வாழை உருவிட்டார். வாழை உருவிட்டு வாங்கடா பார்ப்போம், இங்கே தான் அடக்குவேன், என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வாழை உருவிட்டார். அபூ ஹுரைரா ஒரு பக்கம், அபூ ஹுரைரா மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். அந்த நேரத்தில் வந்து மக்காவினுடைய பொறுப்பு அவர் கையில் இருக்குது. அவர் சொல்கிறார் மர்வான்கிட்ட, நீங்கள் யார் இதில் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு? ஓ ஆட்சிக்கு உட்பட்டதா இது? ஓ ஆட்சி கீழே வருதா? நீ இருக்கியா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அவர் கச்சை கட்டுறார். ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு நபியுடைய பேரங்கிறத காட்டிட்டு போயிட்டார் ஹசன். என்ன சொல்லிட்டாரு மூத்தா போகிறதுக்கு முன்னாடி, போங்க கொண்டு போய் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா என்னை அங்கே அடக்கம் பண்ணுங்க, ஏதாவது பிரச்சனை வருமென்றால் தயவு செய்து எனக்காக யாரும் ரத்தம் சிந்தி விட வேண்டாம், உடனடியாக ஜன்னத்தில் ஃபக்கீக்கு கொண்டு சென்று விடுங்க. முன்னாடியே சொல்லிட்டு போகிறாங்க. சுபானல்லாஹ், எல்லாரும் ஹுசைனை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருப்போம், ஆனால் ஹசன் ரலியல்லாஹு மாதிரி விட்டு கொடுத்த ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசத்தை பெற்று ஒரு மனிதர், பயங்கரமா பிரச்சனை வந்த உடனே இபுனும் அவர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு எப்பவுமே வந்து அபூரியா சத்தமிட மாட்டார். அபூரியா சத்தமிடுறது ரெண்டு இடங்கள் தான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒன்றுன்னா பொறுக்க மாட்டார் மனுஷன், நின்றுவார். அடுத்து குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபாடு எதுவும் வறுமையானால் அதை விட்டு கொடுக்க மாட்டான் சார். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் உள்ளது நிற்கிறார். அப்போது அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் சொல்கிறாங்க, ஏற்கனவே ஹசன் இந்த வார்த்தையை சொன்னாங்களே, எனக்காக ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? நீங்கள் கேட்டிங்களா இல்லையா? அதை ஏன் அதையே இந்த இடத்துல நீங்கள் ஞாபகத்தில் வைக்கலை? இந்த வசனத்தை கேட்ட உடனே உருவிய வாளை உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே உசைன் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. மையத்தை நாலு பேர் சூழ்ந்து தூக்குறாங்க. ஜன்னத்தில் ஃபக்கீக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஜனாசா ஜன்னத்தில் ஃபக்கீக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்களோ அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இவர்களுடைய கபரும் அடக்கம் செய்யப்படுது. ஆனால் இப்போ போய் கபரை தேடிட்டு இருக்காதே. இப்போ போனீங்கன்னா எந்த கபர் எங்கே இருக்குன்னு தெரியவே தெரியாது. எல்லா இதையும் அழிச்சிட்டாங்க. ஏன் அழிச்சிட்டாங்கன்னா நல்லது அது, இல்லைன்னா அங்கே போய் மண்ணள்ளிட்டு வந்துடுவான், நம்மால் விட மாட்டானே. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு மண்ணும் கொண்டு வந்துடுவான் இங்கே. ஏன்னா
கௌபத்துல்லா ஏன் மேலே தூக்கி கட்டுறாங்க அதெல்லாம் தெரியுதுண்ணே உங்களுக்கு எல்லாம். கௌபத்துல்லாவில் போடப்பட்டிருக்கிற அந்த போர்வை இருக்குதே, அது ஹஜ்ஜுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரவுண்டு மேலே போகும். ஏன் முதலெல்லாம் அப்படி இல்லை, முதல்லாம் ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்டா மேலே போகுதுன்னு கேட்டால் அதையும் அறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறோம் கௌபத்துல்லா தேரான்னு சொல்லி. அந்த நூலை எடுத்துகிட்டு வர்றது, இதை எடுத்துகிட்டு வர்றது, அதில் எந்த ஃபாயிதாவும் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதெல்லாம் பறக்கத்துன்னு நினைக்கிறான். இன்னும் பல பேர் ஜம்ஜம்மா வச்சுக்கிட்டு இருக்காங்களே, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த ஜம்ஜம்மா இன்னும் சேமித்து வச்சுருப்பா. என்னடா அப்படின்னு கேட்டால், நான் மூத்தா போனால் இதில் தான் வந்து ஜனாசாவை வந்து குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்கே இருக்குதுங்கிறேன், இதுக்கெல்லாம் எங்கே ஹதீஸ் இருக்குது, எங்கே ஆதாரம் இருக்குது, எதுவுமே இல்லை. நான் அல்லா பாதுகாக்க அவர்கள் வந்து கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுறாங்க. அந்த அந்த பிரச்சனை வந்து அந்த அத்தோடு முடியுது. ஆனால் அடுத்து ஒன்று ஆரம்பிக்குது. என்ன அடுத்து ஆரம்பிக்கிறது? எப்போவுமே ஒரு விஷயத்தை முற்றுக்கு கொண்டு வர நினைத்தார்கள் என்றால் அடுத்த விஷயத்தை உருவாக்காமல் ஆட்சியாளர்கள் முடிவுக்கு கொண்டு வர மாட்டாங்க. எப்போவுமே என்ன அதில் ஒரு பக்கம் நடக்குது, ஆனால் அடுத்து என்ன அசனில்லாத்தாலான முகத்தை வச்சு ஒரு விஷயம் உருவாக்கப்படும். இன்றைக்கும் உருவாகி இருக்கு, இன்றைக்கும் இரு பிரிவுகளாக இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். ஆயிஷாரில்லாத்தாலும் அனுமதி கொடுத்து எல்லாமே நடக்குது அங்கே, ஆனால் ஆயிஷாரில்லாத்தாலும் அங்கே அடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோவேறு கழுதையை எடுத்துக்கிட்டு வீரர்களை தூக்கிக்கிட்டு அம்பேது கொள்வேன் அப்படின்னு சொல்லி யாராவது அங்கே கொண்டு போனீங்கன்னா அவ்வளவுதான் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி அங்கே வர்றதாக இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அது எதிரடா பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, ஷியாக்கள் இருக்காங்க இல்லையா, ஷியாக்களுடைய அவங்கள் இன்றைக்கும் தங்களுடைய ஹதீஸ் கிரந்தமாக நினைக்கின்ற முக்கியமான ஹதீஸ் கிரந்தத்தில் இது இடம்பெற்றிருக்கிறது. ஏனென்றால் அலியையோ அலியுடைய மகனையோ தங்களுடைய இடத்துக்கு விடமாட்டேன் என்று தடுத்தவர்கள் அபுபக்கரும் அபுபக்கருடைய குடும்பத்தார்களும். இன்றைக்கும் அபுபக்கர் இல்லாதாலும் ஏற்றுக்கிட மாட்டாங்க, ஐசார் இல்லாதாலும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கும் அந்த குடும்பத்தாரை பற்றி பேசுவதிலே வந்து அவங்க தான் முன்னிலை நிற்பாங்க. அதை வைத்து அங்கே ஒரு குழப்பம். இது ஒரு பக்கம் நடக்கிறது. ஆனால் இதில் இன்னொன்று நடக்குது. இந்த செய்தி கேள்விப்பட்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் தானே இதே நடக்குது, அது ஏன் எங்கேயே இருந்து வர வேண்டியது இருக்குது, அப்படி ஒரு நிகழ்வு இல்லை. ஆனால் இது நல்லதுக்காக நடந்தது. அலில்லா தாலானவு அந்த மகனார் வந்து அந்த இடத்துல அடக்கம் செய்யப்படணும், அசன்டல்லா தாலானு அடக்கம் செய்யப்படணும் அப்படின்னு சொன்னதை கேள்விப்பட்ட உடனே ஆயிஷாருல்லா தாலானு வேறு இதுக்கு போயிட்டாங்க. அடக்கம் பண்ண விடலைன்னு கேள்விப்பட்ட உடனே தான் ஒரு கோவேறு கழுதையில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு 10-15 வீரர்களை கூட்டிக்கிட்டு முண்டி இல்லைன்னு பார்த்துனோன்னு வர்றாங்க. வர்றப்போ இந்த நிகழ்வு ஏற்படுது. அப்துரமான் இவன் அவுபக்கர் இடையில பூந்துடுறாரு. அவர் சொல்கிறாரு, இப்போ தான் அந்த ஒட்டகத்தினுடைய போர் பிரச்சனையே நம்ம மீது சுமத்தப்பட்டதே, இன்னும் அழியலை. அதுக்கடையில் நீங்கள் இன்னொன்னா, அவங்க ஒத்துக்கிட்டாங்க, மையம் வந்து ஜனாசா வந்து எடுத்து செல்லப்பட்டுருச்சு அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது. ஆனால் இது வந்து எப்படி திரிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள், எப்படி திரிக்கப்பட்டிருக்கு. வரலாற்றில் ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை கூட தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் எல்லா காலகட்டத்திலையும் வந்திருக்காங்க. இதை வந்து அதை விட்டுடவே கூடாது. அலிர்லா தாலானுக்கும் அவங்களுக்கு உள்ள பிரச்சனையே விடவே கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்தாங்க. ஏன்னா உமர்லா தாலானு பெர்மிஷன் கேட்குறப்பயே உமர்லா தாலானு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஜனாசா வீட்டு வாசலில் வச்சுட்டு பெர்மிஷன் கேளுங்க, அடக்க விட மாட்டேன்றாங்கன்னு என் ஜனசா தூக்கிட்டு போயிருங்கன்னாங்க. அவ்வளோ தெளிவான பார்வை அவங்கள்ட்ட இருந்துச்சு, அதே பார்வை வந்து அசனில்லா தாலான்ட்ட இருந்துச்சு. ஆனால் பெர்மிஷன் வந்து ஐசர்லா தாலும் கொடுத்தாங்க, ரெண்டு பேருமே கொடுத்தாங்களே. அப்போ கொடுத்துருப்பதையும் கூட தங்களுக்கு சாதகமாக இவர்கள் பயன்படுத்துவாங்கன்னா இவர்கள் எப்படிப்பட்ட நயவஞ்சகர்களாக இருக்க முடியும் என்பதற்கு இன்னும் நிறைய உதாரணங்களை சொல்லலாம். இத்தோடு நிறுத்தி கொண்டு ஆயிஷா ரலத்தானுடைய இன்னொரு பாகம் சுவீகாரம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவியாக இருக்கின்ற இவர்கள்
யார் பிள்ளைகளை தத்தெடுத்து கொண்டார்களா? அப்படி தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இருந்ததா? ஆயிஷா ரலாத்தாலுக்கு ஒரு பிள்ளை பிறந்ததாமே, பிறந்த பிள்ளை குறை மாதத்தில் இறந்து விட்டதாமே, அந்த பிள்ளைக்கு பேர் அப்துல்லாவாமே, அப்படிலாம் சொல்லப்படுகிறதே, அதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு உள்ள கேள்வி பதில், இன்றைக்கு ஒரு ஆயத்தை சொல்லியிருக்கிறேன், அந்த ஆயத்தை எடுத்து எழுதி அனுப்புங்க, பரிசு இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பெண்கள் பகுதியில் ரைக்கு கேட்டிங்கன்னு நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் அதை கொடுப்பதற்கான முயற்சி. இன்னும் சில பேர் ஆயிஷா ரலாத்தாலுடைய வரலாறு கேட்குறீங்க, அதையும் கொடுப்பதற்கான முயற்சியை கண்டிப்பாக நம்ம செய்வோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் மத்தியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வதற்கு முன்பு ஒரே ஒரு இதை சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா இந்த துவா செஞ்ச அந்த துவாவை கூட ஒரு பார்வை பார்த்துருக்காங்க, என்னென்னு தெரியல. ஏன்னா துவாவை எப்படி எடுத்துக்கொள்கிறாங்கன்னு தெரியலை. நான் என்ன சொன்னேன், சிறிலங்காவில் அமைதி திருமணம் அதுக்காக துவா செய்யுங்க, அதே மாதிரி உக்ரைன்லேயும் அமைதி திருமணம் துவா செய்யுங்கன்னு சொன்னேன். உக்ரைன் யாருடைய நாடு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. யாருடைய நாடுப்பா? யூதர்களுடைய இரண்டாவது நாடு அதுதான் அப்படின்னாங்க. சரி இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? அங்கே மூத்தா போகிறவனா வேறவனா? மனித உயிர் தானே. எப்படி யூதர்கள் வந்து அந்த காலத்தில் மறுமை நாள் நெருங்குகின்ற போது என்ன நடக்கும் என்பதை தெரியாதா? யூதர்கள் போய் மறைந்து கொள்வார்கள், அந்த மரங்கள்லாம் காமித்து கொடுக்கும், பாறைகள் எல்லாம் காமித்து கொடுக்கும்லாம் வருது, யூதனை விடவே கூடாது அப்படின்னு பொங்குனாரு. பொங்கு நாங்கள், பொங்கு நாறு கூட இல்லை, பொங்கு நாங்கள். நான் சொன்னேன், துவா வந்து எல்லாருக்கும் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் செய்ய சொன்னாங்க. எல்லாரும் மனிதர்கள், அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தானா அவங்களுக்கு ஹிதாயத்து வரும். அங்கே வந்து யூதர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. நான் ரொம்ப தெளிவாக அவனுக்கு சொன்னேன், இதுவரையும் 7 பள்ளிவாசல்கள் குண்டு போட்டு அழிக்கப்பட்டிருக்குது. 7 பள்ளிவாசல்கள் மாத்திரம் இல்லை, கிட்டத்தட்ட 7-9% முஸ்லீம்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களும் நாடற்றவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களும் சேர்ந்து மூத்தா போட்டுமான்னு, அவங்களும் சேர்ந்து மூத்தா போட்டுமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா பார்க்குற பார்வை வந்து தெளிவட்ட முறையில் போயிடுதோ அப்படின்னு பயமாக இருக்கிறோம். துவாக்களை எல்லோருக்கும் செய்யும், நன்மையின் மூலியமாக தீமையை தடுப்போம். அல்லாஹ் தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.